Chanakya and Tirupur Sri Saraswati Giri Metric Higher Secondary School presents Art of Parenting Program, 12th March 2023, Sunday 5:30 PM. Entry free and all are welcome. மேடையில் அமர்ந்திருக்கும் இங்கே வந்திருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, இங்கே வந்து கடல் போல் இருக்கிறோம் நம்ம பாஜக கட்சியின் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு இந்த கூட்டம் பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த கூட்டம் பார்க்கும்போது வந்துட்டோம்டான்னு சொல்ற அளவுக்கு கூட்டம் இருக்கு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற அத்தனை பேர்கிட்ட கேக்குறேன், யார பார்க்க பயப்படுறீங்க நீங்க? உண்மை பேசக்கூடிய ஒரு நபர் பார்த்து பயப்படுறீங்களா? ஒரு கட்சியின் உண்மையான தலைவர் பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல பேர்லயே இருக்க அண்ணாமலை அவர் பார்த்து பயப்படுறீங்களா? அவர் மேல கேஸ் போடுறீங்க, அவருக்கு வந்து கேஸ் பத்தி தெரியாதா? ஸ்பெஷலி சார் சொன்ன மாதிரி அவர் பார்க்காத கேசஸா, அவர் பார்க்காத சார்ஜ் ஷீட்டா, அவர் பார்க்காத எஃப்ஐஆரா, அவர் பார்க்காத போலீஸா? இல்ல சட்டம் தெரியாதவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக பயமுறுத்துறீங்களா? சட்டத்தை படிச்சு பார்த்துட்டு இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர் தான் அண்ணாமலை. இன்னைக்கு நீங்க பாஜக பாருங்க, தமிழகத்துல எங்கே போனாலும் இந்த கூட்டம், இன்னைக்கு வந்து இந்த சின்ன கூட்டம், ஆனா எங்க போனாலும் வர கூட்டம் உங்களுக்கு என்ன சொல்லுது? அடுத்த முறை தமிழ்நாட்டில் ஆட்சி அமையணும்னா அது பாஜக மட்டும்தான் முடியும். என்ன இந்த கூட்டம் வந்து நம்பிக்கையோட தானா வந்த கூட்டம், காசு கொடுத்து சேர்க்கப்பட்ட கூட்டம் கிடையாது. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்க போனாலும் லாரி லாரியா காசு கொடுத்து, ஒரு பிரியாணி பாக்கெட் கையில கொடுத்து, 100 ரூபாய் கொடுத்து, ஐயா வாங்க மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்டு வரக்கூடிய கூட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போகும்போது கூட்டம் தானா வருது. ஏன்னா நம்மளுடைய பிரதமர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டு அவர் மேல இருக்கிறத நம்பிக்கை வச்சுட்டு பாரதிய ஜனதா கட்சி மேல இருக்கிற நம்பிக்கைனாலதான் வர கூட்டம் இது. நம்மளை பார்த்து பயமுறுத்துறாங்களா, கேஸ் போடுறாங்களா? ஏன் வட மாநிலத்தில் வரவங்களுக்கு பின்னாடியே வந்து நாங்க இருக்கோம் அந்த பிரச்சனை உருவாக்குறதுக்கு? வட மாநிலத்தில் இருக்கிறவங்களை பத்தி தப்பா பேசுறவங்க யாரு? பானி பூரி விற்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. சொன்னவங்க யாரு? சொன்னவங்க யாரு? திமுக. வட மாநிலத்தில் வந்தவங்க கக்கூஸ் கவர்றதுக்கு தான் லைக். சொன்னவங்க யாரு? வட மாநிலத்தில் வரவங்க முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்களுக்கு புத்தியே இல்லை. இது எல்லாமே வந்து வட மாநிலத்திலிருந்து வந்தவங்களை பத்தி தப்பா பேசிட்டு அவங்களுக்கு எதிராக செயல்படுத்தி நமக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஹிந்தி தெரியாத போடா சொல்றவுக்கு எல்லாமே செஞ்சு வச்சது திமுக. இன்னைக்கு ஏதோ ஒரு காஷ்மீர்ல ஃபாரூக் அப்துல்லா அவர்கள், அடுத்தது பிரதமராக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரணும்னு ஏதோ தெரியாம பேச்சுவார்த்தையில சொல்லிட்டாரு. அதனாலதான் உடனே இவங்க வந்து நிதிஷ்குமார் அவர்கள் கூப்பிட்டு, ஐயோ அடுத்தது பிரதமர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான், அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு பிரிவு எங்களாலதான் வந்துச்சு, பிஜேபினாலதான் வந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, திமுகக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா? ஏன்னா ஒரு ரிப்பேர் ரோடு தான் ரிப்பேர் பண்ண முடியல, உங்க கட்சியில இருக்கிற பிரச்சனை ரிப்பேர் பண்ண முடியல, நீங்க எங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த பிரிவு ரிப்பேர் பண்ணணும் பாக்குறீங்களா? தேவையே இல்லை. ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிறத உறவு, மக்களுக்கு பிரதமர் மேல இருக்கிற நம்பிக்கை, இருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மேல இருக்கிறத நம்பிக்கை அப்படியே உறுதியாக இருக்கிறது, யாராலையும் அசைக்க முடியாது. நீங்க வந்து காவல்துறையினர்கிட்டே நான் கேட்கிறேன், அண்ணாமலை அவர்களுக்கு மேல கேஸ் போடுறோம்னா சொன்னீங்க, கேஸ் போட்டீங்க, அரெஸ்ட் பண்றோம்னா சொன்னீங்க, நான் 24 மணி நேரம் இங்கதான் இருக்கேன், வந்து போ அரெஸ்ட் பண்ணுங்க சொன்னாங்க, போனீங்களா? ஏன் அப்ப மட்டும் அரெஸ்ட் பண்றதுக்கு தைரியம் வரல? ஏன்னா கேஸ் இல்ல. எவ்வளவுதான் பொய் வழக்கு போடுவீங்க? பொய் வழக்கு பார்த்துட்டு வந்தவர் அது எல்லாமே தாண்டி யார் வந்து உயிருக்கு ஆபத்து இருக்கு உங்களை வந்து மிரட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் அண்ணாமலை அவர்கள்.
அவர் எதுக்கு அசைய மாட்டார் அஞ்ச மாட்டார் பயப்பட மாட்டார் ஏன்னா பயப்படுறதும் நம்ம டிக்ஷனரியில இல்ல பாஜக டிக்ஷனரியில பயப்படுறதும் இல்ல ஏன்னா போய் பேசினாதான் தவறு செஞ்சாதான் மடியில கணம் இருக்கும் போதுதான் அந்த பயம் இருக்கும் நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் எந்த ஊழல் இல்லாம ஆட்சி செய்யக்கூடிய திறமை பாஜகவுக்கு மட்டும் இருக்கு அதனால இந்த மாதிரி பொய் கேசஸ் எல்லாம் போட்டுட்டு எங்க வந்து பயமுறுத்துன ஆசைப்படாதீங்க நினைக்காதீங்க முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா அவங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசும்போது தமிழ் மண் தமிழ் மொழி தமிழ் மக்களை பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு நீங்க தேவையில்லாம ஹிந்தி திணிப்புனா மக்களை வந்து திசை திருப்புறீங்க எங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குங்க ஃபுல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால ஹிந்தி கத்துக்கவங்க எத்தனை பேர் 65,000 பேர் கேரளால 21,000 பேர் ஆனா தமிழகத்துல கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது 237,000 பேர் இதே திமுக காரங்க நான் கேக்குறேன் உங்க கட்சியில இருக்கிறவங்க உங்க உங்க மகள் மேற்கொண்ட முதலமைச்சர் அவர்களே நீங்க எல்லாரும் வந்து காலேஜோ ஸ்கூல்ஸ் நடத்துறீங்க ஏன் கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாரு சமச்சீர் கல்வி ஏன் உங்க பள்ளிக்கூடத்திலேயே உங்க கல்லூரியிலேயே நீங்க எங்கேயுமே வைக்கல ஏன் நீங்க சிபிஎஸ்இ போர்டுக்கு போறீங்க ஏன் உங்க சிபிஎஸ்இ போர்டு இருக்கும்போது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க உங்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தி கத்து கொடுக்கலையா செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இருக்கு சிபிஎஸ்இ போர்டுல அப்போ ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு உங்க கட்சியில இருக்கும்போது நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து ஹிந்தி கத்து கொடுப்பீங்க ஏன்னா சிபிஎஸ்இ போர்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருந்தாதான் உங்களால சம்பாதிக்க முடியும் நீங்க மட்டும் ஹிந்தி பேசுவீங்க உங்க கட்சியில இருக்கிறவங்க டெல்லிக்கு போய் ஆட்சி அமைக்கணும் டெல்லியில போய் இருக்கணும் ஏன் முதலமைச்சர் அவர்களே பார்த்து கேட்கிறேன் ஏன் நாளைக்கு நீங்க பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா அங்க ஹிந்தி கத்துக்க மாட்டீங்களா சொல்ல முடியாது இப்பவே ஹிந்தி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருப்பாரு முதல்வர் அவர்கள் சொல்றதுக்கு தப்பே இல்ல நிச்சயமாக தனிப்பட்ட முறையில ஹிந்தி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருப்பாரு ஹிந்தி தெரியணுங்கிறதுக்காக தெரியாதுன்னா சொல்லுங்க சார் எனக்கு ஹிந்தி நல்லா எழுத படிக்க தெரியும் உங்களுக்கு கிளாஸஸ் நான் எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு ஹிந்தி எப்படி பேசணும் எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும் நான் சொல்லி தரேன் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு 2024 மட்டும் இல்ல 2026 அடுத்த முறை தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்க முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால்தான் ஐயோ பிஜேபி வந்துட்டானே அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய அலை வந்து தமிழகத்துல இருக்கு நம்ம எதை சொன்னாலும் உடனே பதில் கொடுக்கிறாரு உண்மைகள் முன்னாடி வச்சுட்டு பதில் கொடுக்கிறாரு நீங்க என்ன வேணாலும் பாருங்க வந்ததுல இருந்து ஏதோ அண்ணாமலை அவர்கள் சீண்டிட்டே இருக்காங்க சீண்டுங்க அவர் வந்து அமைதியா பதில் கொடுத்துட்டு இருக்காரு எங்க வந்து அடிக்கணும் அங்கேயும் அடிக்கிறாரு சிங்கம் போல் வந்து எல்லா வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு அண்ணாமலை அவர்கள் நமக்கு வந்து மாநில தலைவர் இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அதுவும் நம்ம மாதிரி தொண்டர்கள் இருக்கும் போது அந்த தொண்டர்கள் இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் நம்மளோட மாநில தலைவர் மேல இருக்கிறது நம்பிக்கை இருக்கு அதுவும் தாண்டி நம்ம பிரதமர் மேல அவர்கள் மேல நம்பிக்கை இருக்கு பாருங்க பாஜக மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய ஆயுதம் அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் தாண்டி போனாக்கா நம்மளுடைய ஒரு நம்பிக்கை எல்லாமே அதுதான் சோ பாஜக இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லையே ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா பாஜக பாஜக தமிழகத்துல எங்குமே இல்லையடா பாஜக வந்து பாருடா ஒவ்வொரு இடத்துல வந்து இறங்கி பாருடா சொல்ல முடியாத இந்த கூட்டத்துல எங்கேயாவது வந்து திமுக காரன் தாண்டி போய் அறிவாலயத்துல போய் சொல்லிப்பா சார் அவ்வளவு கூட்டம் இருக்கு சார் நினைச்சு கூட பார்க்க முடியல சார் அவ்வளவு கூட்டம் இருக்கு சார் வாங்க கூட்டத்தை பாருங்க கூட்டத்தை எப்படி சேர்க்கணும்னு முக்கியம் கிடையாது மக்களுடைய நம்பிக்கை எப்படி பேரணும் முதல்ல நீங்க பாஜக பார்த்துக்கு பார்த்துட்டு கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு நான் சேலஞ்ச் பண்றேன் வாங்க ஒரு கை பார்த்துருவோம் அவர்தான் சொல்லிட்டாரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க அவர் மட்டும் இல்ல எங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க எவ்வளவு நாளைக்கு நான் ஜெயில வைக்கிறீங்கன்னு பாப்போம் வாங்க எங்க எல்லாரும் மேல வந்து நீங்க வந்து வழக்கு போடுங்க எத்தனை வழக்கு போடுவீங்க எத்தனை பேர் நீங்க ஜெயில தூக்கி போடுவீங்க வாங்க இந்த சும்மா மிரட்டுற வேலை பயமுறுத்துற வேலை எங்க கிட்ட வேண்டாம்
இதெல்லாம் தாண்டி வந்தவங்க அதுவும் நீங்க எப்படிப்பட்டவங்க ஒரு குரல் கொடுத்து அடங்கி போய் நீங்க வந்து உட்கார்ந்துருவீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் பயமுறுத்துறவங்க எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை அது எல்லாமே காப்பாத்தி நம்மளுடைய தொண்டர்களை இந்த நாட்டை இந்த மண்ணை எப்படி காப்பாத்தணும் அது எங்களுக்கு தெரியும் நீங்க எங்ககிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் உண்மை எப்படி பேசணும் ஊழல் இல்லாம எப்படி ஆட்சி நடத்தணும் ஒரு மக்களுடைய நம்பிக்கை எப்படி பேரணும் எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு சேவை செய்யணும்னா அது எப்படி தயவு செய்து நம்மளுடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இத்தனை வருடங்கள் கழிச்சு நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி யாருன்னா அது பாஜக ஆட்சி தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய தலைவர் ஆற்றமிக்க தலைவர் யார் இன்னைக்கு கேட்கும் போது நம்ம 78% வாங்கி முதல் இடத்துல இருக்கிற நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் நீங்க பக்கத்துல கூட வர முடியாது 0.01% கூட அவங்களால வர முடியாது இது தமிழ் மண் இது ஏன் மண் இங்க வாழ்ற ஒவ்வொரு தமிழனுடைய மண் இந்த மண்ண காப்பாத்த வேண்டிய எங்களுடைய பொறுப்பு உங்களால முடியலையா போடா நாங்க பாத்துக்கிறோம் சொல்ற அளவுக்கு தைரியம் பாஜகவுக்கு இருக்கு அந்த சொல்லக்கூடிய தைரியம் எங்களுடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு சோ நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதான் பயப்பட வேண்டாம் உண்மையோட நம்ம நிக்கிறோம் அந்த நம்பிக்கை அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிறாரு அது எல்லாமே அவருக்கு தெரியும் நம்ம தலைக்கு மேலே நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு ஊழல் இல்லாத ஆட்சி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஆட்சி பாஜகவால் மட்டும்தான் தர முடியும் அதை நோக்கி 2026ல நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சரான அண்ணாமலை அவர்கள் உட்கார வைப்போம் அந்த உறுதியோட நம்ம முன்னேறுவோம் அண்ட் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அந்த அமைப்பு சார்பாக ஒரு மீட்டிங் இருக்கு சோ நான் அதை கிளம்ப வேண்டியதா இருக்கு ஆனா இந்த மேடையில உண்மையில ஒரு தனிப்பட்ட மரியாதை உங்க எல்லாரு மேலே எனக்கு வருது இது வரைக்கும் வராதது ஒரு என்ன சொல்றது சொல்ல தெரியல வார்த்தைகள் இல்ல ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாஜக மேடையில நான் இங்க திரும்பி வந்திருக்கேன் மறுபடியும் அடிக்கடி என்ன சந்திப்பீங்க என்ன பார்த்துட்டே இருப்பீங்க ஏன்னா இறங்குவோம் தேர்தல் பக்கத்திலே இருக்கு எல்லாரும் இறங்கி வேலை பார்ப்போம் நம்மளுடைய கனவு நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றும் அந்த ஆசை ஒண்ணுதான் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக பார்க்கணும் தமிழகத்துல பாஜக ஆட்சி நம்ம பார்க்கணும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை எல்லாமே தமிழகம் சார்பாக நம்ம வாங்கி கொடுப்போம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி நன்றி மேடம்